வெல்கம் டு எக்ஸாம் டெய்லி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போலீஸ் ஆகணும் அப்படின்றது உங்களோட கனவா? ஸோ அப்படி கனவை நிறைவேறதுக்கு என்னென்ன பண்ணலும்னு தெரியல. நான் ஃப்ரெஷர், ஸோ என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். போலீஸ் வந்து நான் வந்து ஒரு போலீஸ் வேலைக்கு போகணும், அது ஈவன் எஸ்ஐயாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி, நான் வந்து ஒரு போலீஸ் வேலைக்கு போகணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் பார்க்குறேன். ஸோ இல்லை, எனக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும், பட் இருந்தாலும் அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறேன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றவங்க எல்லாருமே ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் அதற்கான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் TNUSRB? ஸோ எப்படி TNPSC நம்ம தமிழகத்துக்கு தேவையான வேலையாட்களை உங்களுக்கு எக்ஸாம் மூலமாக செலக்ட் பண்ணி தராங்களோ, அதே மாதிரி இந்த TNUSRB போர்டு, தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க போலீஸ் துறை, காவல்துறைக்கு தேவைப்பட்ட ஆட்களை எல்லாமே ரிட்டன் டெஸ்ட் மூலமாகவோ, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் மூலமாகவோ, இன்டர்வியூ மூலமாகவோ நம்மளுடைய காவல்துறைக்கு கொடுக்குறாங்க. ஸோ TNPSC அதே மாதிரி தான் TNUSRB போர்டு போலீஸ்க்காக. ஸோ என்னென்ன போஸ்ட் எல்லாம் வரும், இப்போ நம்ம பார்க்க போகிறது TNUSRB எஸ்ஐ பார்க்க போகிறோம். ஸோ சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸில் என்னென்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக், ஏஆர் அண்ட் டிஎஸ்பி, அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டெக்னிக்கல், அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஃபிங்கர் பிரிண்ட், இப்படின்ற மூணு கேட்டகிரிக்கு கீழே நமக்கான போஸ்டிங் எல்லாமே கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும், ஓகேம்மா? ஸோ இது ஓகே, எனக்கு என்ன வயசு இருக்கணும் அப்படின்னா, மினிமம் இந்த எஸ்ஐ எழுதுறவங்களுக்கு 20 வயசு இருக்கணும். 20 வயசுலேருந்து நார்மலாக 30 வயசுக்குள்ளே இருக்க யா எல்லாருமே காமனாக இதுக்கு எழுதலாம். சரி, ஒவ்வொரு கேட்டகிரி வைஸாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி எல்லாரும் இருந்தீங்கன்னா உங்களோட 32 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாமினேஷன் வந்து எழுதலாம். 20லேருந்து 32 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். இல்லை நான் வந்து எஸ்சி கேட்டகிரி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேட்டகிரியில் வருவேன் அப்படின்னா நீங்கள் 35 வயசு வரைக்கும் எழுதலாம். விடோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 37 வயசு வரைக்கும் எழுதலாம். அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய 47 வயசு வரைக்கும் இந்த போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமினேஷனை கண்டிப்பாக எழுத முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன படிச்சிருக்கணும் இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எஸ்ஐ, தாலுக், ஏஆர் இல்லை டிஎஸ்பி இதில் ஏதாவது செலக்ட் ஆகணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்கணும். இல்லை டெக்னிக்கல், நான் எஸ்ஐ டெக்னிக்கல் அப்படின்றப்போ டிப்ளமோ இல்லைனா ஏதாவது டிகிரி இன் இன்ஜினியரிங், ஒன்று எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் நம்ம டிப்ளமோ பண்ணியிருக்கணும், அப்படி இல்லாட்டி இன்ஜினியரிங் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து டெக்னிக்கல் எழுதலாம். ஸோ அடுத்து எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு ஏதாவது ஒரு சயின்ஸ் டிகிரி படித்தவங்க தாராளமாக இதை எழுத முடியும். ஸோ 10th+2 3 இயர்ஸ் சயின்ஸ் டிகிரி படித்தவங்க இந்த எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணப்படலாம், ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து வேறு என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குன்னு பார்க்கலாம். ஹைட், ஓகே, எனக்கு என்ன ஹைட் இருக்கணும், ஹைட் அண்ட் வெயிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் போலீஸ் பொறுத்த வரைக்கும். எனக்கு என்ன ஹைட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ, தாலுக், ஏஆர், டிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஹைட் 170 சென்டிமீட்டர்ஸ். இது வந்து மினிமம் தான், மினிமம் நம்ம வந்து எவ்வளோ இருக்கணும், 170 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். இல்லை நான் டெக்னிக்கலில் போகிறேன் அப்படின்னா 163 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். இதே தான் நீங்கள் வந்து எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் போனாலும் 163 சென்டிமீட்டர் இருந்தாலும் ஓகே தான். ஸோ இதுதான் உங்கள் ஹைட். ஸோ அடுத்து ஹைட் ஃபார், இப்போ பார்த்தது ஹைட் ஃபார் மென், ஆண்களுக்கான உயரம். இப்போது நம்ம பெண்களுக்கான உயரம் பார்க்கலாம். பெண்கள் பொறுத்த மட்டும் எஸ்ஐ, தாலுக், ஏஆர், டிஎஸ்பிக்கு 159 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்ஐ டெக்னிக்கல் அப்படின்னா 154 சென்டிமீட்டர், இல்லை எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லும்போது 154 சென்டிமீட்டர், அதே தான். ஸோ அடுத்து என்னென்ன போஸ்ட்டு, இதே இது ரிலாக்ஸேஷன் கேட்டகிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாம் எப்படி இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே எல்லா கேட்டகிரிக்கும் காமனாக. ஸோ பர்டிகுலராக நான் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகிரி அப்படின்னா என்னோடய ஹைட் வெயிட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ இந்த போஸ்ட்டுக்காக இருந்தால் மென்ஸாக இருந்தால் 167, நார்மல் கேட்டகிரிக்கு 170 சென்டிமீட்டர் சொன்னாங்க, இதுக்கு 167 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் 157 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். எஸ்ஐ டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் 160 சென்டிமீட்டர், அதே மாதிரி தான் எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு 160 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஸோ இதே இது எஸ்ஐ வந்து உமன் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 152, ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் 152. ஸோ இதுதான் ரிலாக்ஸேஷன் கேட்டகிரிக்கான ஹைட்டு.
So next paakalam, next enna details varudhu appdinte. Okay, chest size vandu paapanga. So Marvin udaiya nilai virivadaina nilaiyil evlo appdindratha check pannuvaanga. So idu vandu only aangalukku mattum dhaan, pengalukku idu kedaiyadhu. Okay va? So appadi SI taluk ARTSP indha post ku neenga select aaganum appdina normal ana sadharana nilaiyil ungalaudaiya chest vandu alakkum bodhu adu 81 cm vandu irukkanum. Idhe expand panni virivadaina nilaiyil alappaanga illaya, so kooda adha vida or 5 cm kandippa adhigama irukkanum. SI technical பொறுத்தவரைக்கும் 80 cm இருந்தா போதும். Minimum expansion பாத்தீங்க அப்படினா 5 cm வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இதே நான் fingerprint அப்படினா உங்களுக்கு வந்து chest measurement வந்து அவ்வளவா கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா relax service manக்கு height and chest for ex service manக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படினு பார்க்கறப்போ இவங்க எல்லாருக்குமே SI taluk ARTSP இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படினா இதெல்லாம் எதுவும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ SI டெக்னிக்கலுக்கு நோ எக்ஸ்டம்ஷன். ஸோ இதே SI ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயிலையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக இடஒதுக்கீடு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ கம்யூனல் ரிசர்வேஷன் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதே தான் உங்களுக்கு பிசிக்கும் வரப்போகுது. ஓப்பன் காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் அதாவது ஓசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 31%, பேக்வர்ட் கிளாஸுக்கு 26.5%, பிசி முஸ்லிம்ஸ்க்கு 3.5%. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் எம்பிசி அண்ட் டிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 20%, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 15% கொடுக்குறாங்க. அடுத்து எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 3%, எஸ்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு 1% கம்யூனல் ரிசர்வேஷனாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசர்வேஷனையும் உங்களுடைய கம்யூனிட்டி எது அப்படின்றது தெரிஞ்சு ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ரிகார்டிங்காக இன்னும் நம்ம நிறைய வீடியோ வந்து போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ பர்டிகுலராக TNUSRB எஸ்ஐ யாரெல்லாம் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வந்து எழுதணும் அப்படின்ற ஒரு கனவோடு இருக்கீங்களோ அவங்களுக்காக. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து மொத்தமாக 2 கேட்டகிரியில் எழுதுவாங்க. ஒன்று வந்து ஓப்பன் கேட்டகிரி, இன்னொன்று வந்து டிபார்ட்மெண்டல் கேட்டகிரி. ஓப்பன் கேட்டகிரியை பொறுத்த மட்டில் யார் வேணால் எழுதலாம். ஸோ நம்ம இங்கே இருக்கோம் இல்லையா, இப்போ வந்து எனக்கு 20 இயர்ஸ் ஆயிடுச்சு, நான் வந்து ஒரு டிகிரி பண்ணியிருக்கேன் இல்லை ஒரு டிப்ளமோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் எழுதணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே இந்த ஓப்பன் கேட்டகிரியில் எழுதுவோம். இதே டிபார்ட்மெண்டல் கேட்டகிரியில் யார் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிசியாக இருக்கிறவங்க, ஸோ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க இந்த டிபார்ட்மெண்டல் கேட்டகிரியில் எழுதுவாங்க. ஸோ ஓப்பன் கேட்டகிரினா என்ன, அவங்களுக்கு என்னெல்லாம் படிக்கணும், டிபார்ட்மெண்டல் கேட்டகிரிலாம் அவங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி TNUSRBக்கு SRBயோட பிசி வீடியோவும் நம்ம சீக்கிரமே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.